ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் ஒரு ஐரோப்பிய அதிர்வுகளிலே உங்களை சந்திக்கிறேன். கொரோனா என்ற நிலையில் இருக்கிறது. பிரித்தானியாவை பொறுத்தவரைக்கும் அதனுடைய இறுக்கங்களிலே தளர்வுகளை கொண்டு வந்திருக்கிறதா என்கின்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. காரணம், இந்த கொரோனா தொடர்பான பல செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினத்தில் இருந்து ஒரு கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒருவர் தன்னை சுய தனிமைப்படுத்துகின்ற நாட்களினுடைய எண்ணிக்கை என்பது குறைக்கப்பட்டிருக்கின்றது. 5 நாட்களாக இவை மாற்றமடைந்திருக்கின்றன. குறிப்பாக 6வது மற்றும் 7வது நாளே அவர் தனக்கான பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும். அந்த பரிசோதனையிலே அவருடைய தொற்று இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பது முக்கியமானது. ஆனால் ஒரு தொற்றுக்குள்ளானவர் தன்னை 5 நாட்கள் சுய தனிமைப்படுத்திக் கொள்வது என்பது பொருத்தமானதாக இருக்கும், அது போதுமானதாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 16 வயது 17 வயதை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கான பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளலாமா இல்லையா என்கின்ற கேள்விக்கு இப்பொழுது விடை கிடைத்திருக்கிறது. 16-17 வயதுக்கு இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கான பூஸ்டர் தடுப்பூசியை உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 40,000 பேர் வரைக்கும் இதுவரைக்கும் இந்த தானியங்கி செயலியின் மூலமாக அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவர்கள் அந்த அறிவுறுத்தலை பின்பற்றி இந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் வாக்கிங் சென்டர்களுக்கு நேரடியாக செல்வதன் மூலமாக, உங்களுடைய வீடுகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய வாக்கிங் சென்டருக்கு செல்வதன் மூலமாகவும் அவர்கள் இந்த பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள முடியும். பொதுவாக இந்த ஒமைக்ரான் என்பது இளையவர்களை தாக்குகின்றது என்ற அடிப்படையில் இந்த 16-17 வயதில் இருப்பவர்களும் தங்களுக்கான பூஸ்டரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த காலப்பகுதியிலே 500 பேர் வரைக்கும், இந்த நான் சொல்லக்கூடிய வயதில் என்பது 12 முதல் 15 வயது வரைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களாக அபாய கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 500 பேர் வரைக்கும் இப்பொழுது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் தங்களுக்கான பூஸ்டரை பெற்றுக்கொள்வதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவை பொறுத்தவரைக்கும் கடந்த டிசம்பர் 14ஆம் தேதிக்கு பின்னர், கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு பின்னர், குறைந்தளவான நோய் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை பதிவாகி இருக்கின்றது. நேற்றைய தினம் 70,924 தொற்றாளர்கள் நேற்று தினம் இனம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவின் நிலை இப்படி இருக்கு. ஸ்காட்லாந்திலே விளையாட்டுப் போட்டிகளுக்கான தடை அல்லது விளையாட்டுப் போட்டிகளுக்கான பார்வையாளர்களுக்கான தடை என்பது கடந்த டிசம்பர் 1 இறுதிப்பகுதியிலே, கிறிஸ்துமஸ் காலப்பகுதியிலே கொண்டுவரப்பட்டிருந்தது. முழுக்க முழுக்க பார்வையாளர்கள் செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் இப்பொழுது 50% பார்வையாளர்களை உள்வாங்கிக் கொண்டு இந்த போட்டிகளை நடத்துவது தொடர்பான விடயம் பரிசீலனைக்கு வந்திருக்கின்றது. ஆனால் இன்டோர், அதாவது உள்ளக விளையாட்டுப் போட்டிகள் தொடர்ச்சியாக இதே இறுக்கமான சூழ்நிலையிலே தான் இடம்பெறும். ஃபுட்பால் போன்ற திறந்த வெளியரங்கிலே, மிக பாரிய அரங்கிலே இடம்பெறக்கூடிய நிகழ்வுகளுக்கு தான் இந்த 50% உள்வாங்கப்படப் போகிறார்கள். வருகின்ற ஜனவரி 24ஆம் தேதியிலிருந்து, இன்னொரு 7-8 நாட்கள் தான் இருக்கின்றன, அந்த 24ஆம் தேதியிலே இருந்து அதையும் தளர்த்துவதற்கு, அதாவது உள்ளக விளையாட்டிலே இருக்கக்கூடிய தடைகளையும் தளர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஸ்காட்லாந்தை பொறுத்தவரைக்கும். அதே நேரத்தில் இந்த 18 வருடத்திலே முதன் முறையாக இப்பொழுது ஒரு சூழல் ஒன்று உருவாகி இருக்கிறது. என்ன சொல்ல நீங்கள் ஆச்சரியமாக எதிர்பார்க்கலாம். ஒரு 18 வருடத்திலே ஒரு முதன்முறையான ஒரு மாற்றம் ஒன்று வந்திருக்கிறது. எதிலே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இங்கே வாழ்க்கை செலவு என்பது பிரித்தானியாவிலே கூடியிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளிலே பிரித்தானியாவிலே அதிகரித்திருக்கக்கூடிய வாழ்க்கை செலவு என்பது மிக மோசமாக வந்திருக்கிறது. ஆனால் வாழ்ந்து முடித்திருக்கக்கூடிய ஒருவருடைய இறப்பு, அதற்கான செலவு என்பதும் அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் கடந்து வந்திருக்கின்ற 18 ஆண்டுகளிலே இப்பொழுது அது மிக குறைந்த அளவில் வீழ்ந்திருக்கின்றது என்கின்ற செய்தி அறிய முடிகின்றது. கிட்டத்தட்ட 4,000 பவுண்ட்ஸ் வரைக்கும், கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிடுகையிலே 4,000 பவுண்ட்ஸ் வரையிலே அது அடைந்திருக்கின்றது என்பது குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஒரு பக்கத்திலே வாழ்க்கை செலவு அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த செலவு, இந்த இறந்தவர்களுக்கான நிகழ்வுகளை செய்வதற்கான செலவு என்பது மீள அதிகரிக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. பிரித்தானியா முழுவதும் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆய்வினுடைய அடிப்படையிலே, குறிப்பாக இந்த ஃபியூனரல் ஃபேம்ஸ் என்று தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய இந்த சடங்குகளை அல்லது இதற்கான பராமரிப்புகளை செய்யக்கூடியவர்கள் தங்களுக்கான விலை பட்டியல்களை தெளிவாக மக்களிடம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல்களும் அவர்களுக்கு விடுக்க மையும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது. உண்மையிலே வாழ்கின்ற நேரத்திலும் இங்கே வாழ்க்கை செலவு என்பது அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒருவர் வாழ்ந்து முடித்ததற்கு பிறகு அவருக்கான இறுதி மரியாதையை செலுத்துவதற்கான நிகழ்வுகளுக்கான செலவும் அதிகரிப்பு என்பது மிக அதிகமாக இருந்தது என்பதும் இந்த இடத்திலே கவனிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்கத்தான் ஜுடித் என்கின்ற 51 வயது பெண்மணி இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை செலவு தொடர்பாக ஒரு விடயத்தை சொல்கிறார். தன்னுடைய பேரப்பிள்ளைகள் வீடுகளுக்கு வருகின்ற வேளையிலே மாத்திரம்தான் தான் ஹீட்டரை பாவிக்கணும். ஏனென்றால் பிரித்தானியாவில் அண்மை காலத்தில் இந்த பெட்ரோல், ஹீட்டர்,
கேஸ் போன்றவற்றினுடைய விலை அதிகரிப்பு என்பது மிக அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இன்னும் அதிகரிக்கலாம் என்கின்ற அச்சநிலை நிலவக்கூடிய நிலையிலே தான் தனிமையில் இருக்கிற நேரத்தில் இந்த ஹீட்டரை பாவித்துக் கொள்வதில்லை. இந்த பேரக்குழந்தைகள் வருகின்ற வேளையிலே மாத்திரம்தான் பாவித்துக் கொள்கிறது. ஏனென்றால் அதிகமாக தான் பாவிப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை செலவு அதிகரிக்கிறது. அதற்கு ஏற்ற வகையிலே சம்பளம் அதிகரிக்கவில்லை. அப்படி இருக்கையில் நான் எப்படி இந்த பணத்தினை செலுத்தி வாழப்போகிறேன்? எனவே பேரக்குழந்தைகள் வருகின்ற வேளையில் அவர்களுக்கு தான் வீட்டை குளிர்மையாக வைத்திருக்க முடியாது. ஆனால் தான் தனிமையில் இருக்கின்ற வேளையில் இப்படியான ஒரு அவஸ்தையோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய அதிருப்தியை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இது இவர் மாத்திரமல்ல, இவரை போல பலருக்கு, நீ இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கு கூட இது போன்ற சூழல் இருக்கலாம். ஏனென்றால் பிரித்தானியாவிலே தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை செலவினம் என்பது மிக இறுக்கமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழலுக்குள் ஒவ்வொருவரையும் தள்ளி கொண்டிருக்கின்றது என்பதும் இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. புதிய அலை தேடிச் சென்றிருக்கக்கூடிய ஒருவருக்கு அதிர்ஷ்டம் எடுத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். தன் டிடெக்டர், மெட்டல் டிடெக்டரை வைத்துக் கொண்டு புதிய அலை தேடிச் சென்றிருக்கிறார் ஒருவர். அவருக்கு ஒரு தங்க நாணயம் ஒன்று கிடைத்திருக்கிறது. அந்த நாணயத்தை எடுத்து பார்த்தவர் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் அதை பதிவிட்டிருக்கிறார். அதை பற்றிய முழுமையான விவரம் தெரியாமல், ஆனால் இதை பற்றி தெரிந்திருக்கக்கூடிய நிபுணர் ஒருவர் அவரை தொடர்பு கொண்ட பொழுது கிட்டத்தட்ட 400,000 pounds வரைக்கும் பெறுமதியானதாக அந்த தங்க நாணயம் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது அதனுடைய பெறுமதி வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இதன் மூலமாக அந்த தங்க நாணயத்தை கண்டெடுத்திருக்கக்கூடியவர் கோடீஸ்வரராக மாறியிருக்கின்றார் என்கின்ற அந்த செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இதுபோன்ற 8 தங்க நாணயங்கள் தானாம் உலகத்திலே இருக்கின்றன. அதிலே பெருமளவானவை இப்பொழுது அருங்காட்சியகங்களில் இருக்கின்றது. அதில் ஒன்றாக இது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. 3rd Henry, பிரித்தானியாவுடைய முன்னாள் அரசர் 3rd Henry உருவம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாணயமாகத்தான் இது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பிரித்தானியாவினுடைய இளவரசர் ஹரி தொடர்பான செய்தி ஒன்று இருக்கிறது. ஹரி இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறார், கலிபோர்னியாவில் இருக்கிறார் என்பது எல்லோருக்குமே தெரியும், அவருடைய மனைவி குழந்தைகளோடு. ஆனால் பிரித்தானியாவிற்கு அவர் வருகின்ற வேளையிலே அவர் கடந்த காலங்களில் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளினுடைய அடிப்படையிலே அரச குடும்பத்திற்கான சலுகைகளை அவர் இழந்திருக்கின்றார். ஆனால் அவருக்கான பாதுகாப்பு என்பது தேவைப்படுகிறது. இதனுடைய அடிப்படையிலே தன்னுடைய தனிப்பட்ட பாதுகாவலர்களை வைத்துக் கொண்டு அல்லது தனக்கான பாதுகாவலர்களுக்கான பணத்தை தானே கொடுப்பதற்கான ஒரு முனைப்பை அவர் எடுத்திருக்கிறார். ஆனால் அதற்கு பிரித்தானியாவினுடைய உள்துறை அமைச்சு அனுமதி கொடுக்கவில்லை. இதன் மூலமாக இப்பொழுது ஹரி நீதிமன்றத்தினுடைய உதவியை நாடியிருக்கிறார், வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். தன்னுடைய பாதுகாப்பு என்பது பிரித்தானியாவுக்கு வருகின்ற வழியிலே தன்னால் நிர்வகிக்கப்பட வேண்டும், அது மாத்திரமில்லாமல் மிக இறுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை ஹரி விரும்புகின்றார். அதற்கேற்ற வகையிலே தான் செயல்படுவதற்கான அனுமதி ஒன்றையும் அவர் இந்த இடத்திலே கேட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. மறுபுறத்திலே கூகுள் இங்கே பிரித்தானியாவிலே தனக்கான நிறுவனத்திற்கான கட்டடத்தை சொந்தமாக வாங்கியிருக்கிறது. இதுவரைக்கும் இந்த கூகுள் நிறுவனம் வாடகைக்கு தான் இங்கே இருந்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அதே கட்டிடத்தை இவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் 64,000 ஊழியர்களை வைத்திருக்கக்கூடிய கூகுள் நிறுவனம் இனி வருகின்ற காலத்தில் 100,000 வரைக்கும் தன்னுடைய ஊழியர்களை அதிகரிக்கப் போகின்றது. பல இடங்களில் பணி நீக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே கூகுள் தனக்கான பணியாளர்களை அதிகரிக்கப் போகின்றது என்கின்ற செய்தி என்பது ஒரு பாசிட்டிவான விடயமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் உலகம் ஸ்தம்பித்து அதிலிருந்து மீண்டு வருகின்றது என்பதற்கு இதுபோன்ற பெரு நிறுவனங்களினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய அடிப்படையில் தன்னுடைய ஊழியர்களை அதிகரிக்கப் போகிறார்கள். அதற்கு ஏற்ற வகையில் இந்த கட்டிடத்தை அவர்கள் இப்பொழுது தங்களுக்கு சொந்தமானதாக மாற்றி இருக்கிறார்கள் என்பது கூகுளை பொறுத்தவரைக்கும் அறிவித்திருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய தினம் ஐரோப்பிய அதிர்வுகளின் ஊடாக உங்களுக்காக கொண்டு வந்திருக்கின்ற செய்திகள். மீண்டும் இன்னும் ஒரு ஐரோப்பிய அதிர்வுகளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.